இல்லாம இருக்கார அவரு பேச முடியாம ஸ்ட்ரெச்சர்ல வச்சிருக்காங்க. கதிரவன் லைன்ஸ் சங்கத்தில் இருக்கேன். சமூக அமைப்புகள் சேவை அமைப்புகளில் நிறைய சேவை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நான், என் பக்கத்து வீடு இந்த ராஜாராம்ங்கிறவர், இவருடைய மனைவி கரூர் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில்
தொடர்ந்து சீனியர் நர்ஸாக இருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லை, பல பேர்த்துக்கிட்டையும் வெளியில் லயன்ஸ் கிளப், ரோட்டரி போன்ற அமைப்புகளில் அரசு மருத்துவமனைக்கு தேவையான உதவிகளை கேட்டு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சேவை செய்யக்கூடிய அவருடைய மனைவி மஞ்சுளா, அவருடைய பொண்ணு வந்து பாண்டிச்சேரி மெடிக்கல் காலேஜில் படிக்க வச்சிட்ருக்காங்க. மெடிக்கல் காலேஜில் இந்த வருஷம் பணம் கட்டணும், பணம் கட்டணுங்கும் போது தன்னுடைய கணவர் 4 வருஷமாக நரம்பு தளர்ச்சினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அப்படி இருந்தும் குழந்தையாட்டம் பார்த்துட்ருக்காங்க. அவர்னால் வாய் பேச முடியாத தவிர அத்தனை உணர்ச்சி இருக்கக்கூடியவர், எது சொன்னாலும் தலையாட்டி புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவத்தில் இருக்கிறவர். பத்திரம் பதிவு பண்ணி அவருடைய பேரில் இருக்கிற அந்த இடத்த தன்னுடைய மனைவி பேருக்கு மாற்றி இன்றைக்கி விற்று அதை பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு மெடிக்கல் காலேஜுக்கு பணம் கட்டணும்னு சொல்லி கடந்த ஒரு மாதமாக தொடர்ந்து இங்கே வந்து கேட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கி பத்திரம் பதிகிறதுக்கு நீங்கள் பத்திரம் ரெடி பண்ணி அவர்கிட்ட போய் வீட்டில் ரேகை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டு ரேகை பத்திரமெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் சப்ரிஜிஸ்டர் அவர்கிட்ட உள்ள ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் நான் வீடியோ மூலம்தான் அதை பதிவு பண்ணுவேன்னாரு. அவர்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிட்டது அவர் பேரை சொல்லி உங்கள் பேர் இது கேட்டிங்கன்னா உண்டு இல்லைன்னு சொல்லுவார். அவருடைய கூட வந்திருக்கவங்க உங்கள் பொண்டாட்டி தானான்னு கேட்டிங்கன்னா ஆமாம் இல்லைன்னு சொல்லுவார். அதை விட்டுட்டு அவர் கேட்ட கேள்வி உங்களுடைய பேர் என்னன்னு கேட்குறார். வாய் பேச முடியாத சுயநினைவோடு இருக்கிறவர்கிட்ட போய் உன் பேர் என்ன, பேரை சொல்லுங்கன்னா பதிய முடியாது. அடுத்து நீங்கள் யாருக்கு இடத்த விற்க போகிறீங்க, விற்க போகிறவங்களுடைய பேரையும் சொல்லுன்னு சொல்லி கேட்குறது ஒரு மனிதாபிமானமற்ற செயல். அவர்கிட்ட உங்கள் மனைவி விற்கணுங்கிறாங்க, விற்கலாமா வேண்டாமா, நீங்கள் அதுக்கு சம்மதிக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டால் அவர் சுயநினைவோடு இருக்கிறவர் எஸ்ஆர் நோ தலையாட்டி சொல்லுவார். அந்த நினைவை விட்டுட்டு ஒரு ஆய் பேச முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நோயாளிகிட்ட போய் வேணும்னே பேரை சொல்லி கேட்டு அவமானப்படுத்துறது, தன்னுடைய குடும்பத்தில் யாருக்காவது இந்த மாதிரி இருந்தால் மனிதாபிமானம் உள்ள எந்த அதிகாரியும் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. இதை நாங்கள் கேட்டதுக்கு சார் தயவு செஞ்சு அவர் பேரை சொல்லி இது தானான்னு கேளுங்க அப்படின்னதுக்கு அதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது, உங்களால் முடிஞ்சதை பண்ணிக்கங்க, இவரை முதல்ல வெளியே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அவமானப்படுத்தி இன்றைக்கி அவங்களுடைய உரிமை, ஒரு குடும்பம் பாதுகாக்கப்படணும், ஒரு உண்மையாலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நோயாளிட்டு எப்படி கேள்வி கேட்கணுமோ அப்படி கேட்கறத விட்டுட்டு இப்போ அவர்களை அந்த பத்திரப்பதிவு நடத்தியே ஆகணும், அந்த படிப்பு செலவுக்கு பணம் கட்டியே ஆகணுங்கிற சூழ்நிலையில் அவங்க குடும்பத்தோடு இங்கே அவரை படுக்க வச்சிட்ருக்காங்க. அவர் பாதிக்கப்பட்டவர், அவருக்கு உயிருக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தாலும் அதுக்கும் இந்த சப்ரஜிஸ்டார் தான் மனசாட்சி, மனிதாபிமானம் இல்லாத இவர் தான் காரணமாக இருப்பார். இது ஒரு மனிதாபிமானத்தோடு பொதுமக்களாக இருந்தவங்க சிந்திக்கணுங்கிறனால தான் எல்லாருமே இங்கே கூட வந்திருக்கோம். அதே மாதிரி அவர் சுயநினைவு இல்லைன்னு சொல்கிறார் சப்ரஜிஸ்டர், அவர் டாக்டருக்கு படித்த மாதிரி சொல்கிறார். டாக்டர்கிட்ட அரசு மருத்துவமனையில் எந்த டாக்டர், இவருக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் நரம்பியல் டாக்டர், நான் சர்டிஃபிகேட் தர்றேன் சுயநினைவோடு இருக்கேங்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்க முடியாதுன்னு ஒரு டாக்டருக்கு படித்த மாதிரி ஒரே பிடிவாத குணத்தில் பேசுறது என்ன காரணம், பணமா இங்கே நடக்கக்கூடிய இந்த பாசமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இவர் எவ்வளோ நாளாக அப்படி 4 வருஷமாக இருக்கார். நான் பக்கத்து வீடு, தினமும் ஒரு குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அரசு மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு முடியாது பார்த்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு குடும்பத்துக்கு, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல நியாயம் கிடைக்கணும்னு தான் இங்கே இருக்காரு. இவருக்கு ஏதாவது ஆச்சுனாலும் இந்த சப்ரிஜிஸ்டார் தான் பொறுப்பு. இவர் உடனே தன்னுடைய சீட்டை விட்டு தன்னை நியாயப்படுத்திக்க நேராக போலீஸை போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அதிகாரிகளை கூட்டிட்டு வந்திருக்கார். நாங்கள் அதிகாரிகள்ட்ட என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி ஒரு ஊனமுற்று பேச முடியாமல் இருக்கிறவர்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்டது மனசாட்சி இல்லாத ஒரு தன்மை, அந்த குடும்பத்தை பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு நோகடிச்சிருக்கக்கூடிய மனித நேயம் இல்லாமல் இருக்கக்கூடிய அவர் மேலே இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவருடைய மனைவி மஞ்சுளா வந்து சப்ரஜிஸ்டர் மேலே பேச முடியாத தன்னுடைய கணவனை வேணும்னே மறுபடியும் மனசு நோகடிக்கிறாங்கிறதுக்கு அவர் மேலே நடவடிக்கை எடுக்க காவல்துறையில் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. நடவடிக்கைங்கிறது அரசாங்கம் பொதுவாக இருக்கணும்னு பட்சத்தில், சட்டம் பொதுவாக இருந்தால் இதுக்கு நல்ல நியாயம் கிடைக்கணும்.